Hello friends, welcome to Kerala Tamil Kitchen. We will make chicken lasagna. First, we will make pizza on the plates. We will make a packet with a 10 sheet. We will make a little bit of a tannila pot. We will make a little bit of a tannila. We will make a plates தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் சேர்த்து நல்லா 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துறலாம் அது சாஃப்ட்டா வரணும் பாருங்க இப்போ எல்லாம் நல்லா குக்க ஆயிடுச்சு அது ஒண்ணொண்ணா ஒட்டி இருந்தா நம்ம கை வச்சு எடுத்தாலே பிரிஞ்சு வந்துரும் இப்போ நம்ம அந்த பீசா பிளேட்ஸ்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு பீசா இல்ல சாரி பாஸ்தா பிளேட்ஸ்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கான மசாலாலாம் ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட்ல அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு நான் இன்னைக்கு வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துர்க்கேன் சின்னதா கட் பண்ண வெங்காயம் போட்டுறலாம் வெங்காயம் இப்போ நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஆவணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து நம்ம டின்னர் அப்புறம் பிரேக்பாஸ்ட் லஞ்சுக்கு கூட சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும் உங்க வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம வெங்காயலாம் வந்து நல்ல பிரவுன் கலர் ஆயிடுச்சு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போணும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கற டைம்ல வந்து நம்ம இதுக்கு தேவையான ஒயிட் சாஸ் வந்து அடுத்த ஸ்டவ்ல பண்ணிரலாம் அப்ப வந்து சீக்கிரம் நம்ம எல்லாமே வந்து செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துறலாம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும் அதுக்காக நான் இப்போ பக்கத்திலே ஒரு கடாய் வச்சு அதுல கொஞ்சம் பட்டர் போட்டுக்கறேன் ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் போட்டுட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் இதில வந்து நம்ம கொஞ்சம் மைதா மாவு சேர்த்தறலாங்க ஒரு 1ல இருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு போட்டு அந்த மைதா மாவு வந்து இந்த பட்டர்ல கிடந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் அது வரைக்கும் மிதமான சூட்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மைதா மாவு அடிக்கடி நம்ம வெங்காயத்தையும் கொஞ்சம் லைட்டா பாத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ நம்ம வெங்காயம் வந்து பிரவுன் கலர்ல நல்லா வதங்கி இருக்கான்னு நம்ம போய் பார்க்கலாம் வெங்காயம் பாருங்க நல்லா சூப்பரா வதங்கிடுச்சு இதல நம்ம எக்ஸ்ட்ரா மசாலாலாம் எதுவுமே சேர்க்கல just வந்து chili powder நான் காஷ்மீரி chili powder 1 டீஸ்பூன் இது வந்து ரொம்ப அப்படி ஸ்பைசியான ஒரு டிஷ்லாம் கிடையாது மைல்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி chili powder சேர்த்தாச்சு இப்போ இந்த chili powderோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க இது இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கும்போது நம்ம இதுக்கு கூட வந்து இப்போ நம்ம ஆர்கானோ அந்த பவுடர் இருக்குல்ல அந்த இலை வந்து காய வச்சு dry பண்ண அந்த பவுடர் வந்து நமக்கு கடையில் வாங்குறது கிடைக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதில வந்து தக்காளி ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் என்கிட்ட இருந்த தக்காளி இந்த பாக்கெட்ல வருது அந்த தக்காளி பியூரி தான் சேர்த்துக்கிறேன் நம்ம முழுசான தக்காளியை நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரணும் இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம மாவு பாருங்க நல்லா பிரவுன் கலர் ஆயிடுச்சு இதில வந்து இப்போ நம்ம பால் ஊத்தணும் நான் வந்து 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் சுட வச்ச பால்னால நார்மல் பால் தான் அதை இப்படி ஊத்தி இந்த மாவு அந்த பால்ல நல்லா mix ஆகி ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவெல்லாம் அந்த பால்ல கிடந்து நல்லா வெந்து இது ஒரு க்ரீமியா வரும் நல்லா அந்த ஒயிட் சாஸ் வந்து அது வரைக்கும் இத நல்லா குக் பண்ணி எடுத்துறலாம் இப்போ பாருங்க நம்ம மாவெல்லாம் நல்லா குக்க ஆயிடுச்சு க்ரீமியா வந்திருக்கு இதில வந்து கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் வந்து பெப்பர் சேர்க்கணும் பெப்பர் அந்த ஆரிகானோ இவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளோட ஒயிட் சாஸோட வேலை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இனி இப்போ நம்ம தக்காளி அந்த மசாலா எல்லாம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து மாற்றி வச்சுருங்க இப்போ நம்ம தக்காளி வெந்துட்டான்னு பார்க்கலாம் தக்காளி மசாலாலாம் சூப்பராக வெந்துடுச்சு இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் தான் இன்றைக்கி வந்து மின்ஸ்டு சிக்கன் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் முழுசாக எடுக்கிற சிக்கனாக இருந்தால் போன்லெஸ் சிக்கன் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு 700 கிராம்ஸ் சிக்கன் இதில் ஆட் பண்ண போகிறேன் ஒரு 1/2 கிலோலேருந்து ஒரு 800 கிராம் வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம் அதுக்கு முன்னாடி டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் அதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க சிக்கன் இப்போ நம்ம சேர்த்துடலாம் நான் 800 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் மின்ஸ்டு சிக்கன் அது அப்படியே சேர்த்து
நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மின்ஸ்டு சிக்கன் ஆனதுனால சீக்கிரமே குக் ஆகிடும். இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கன் மசாலா எல்லாமே வெந்து நல்லா ட்ரையாக வரணும். அது வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்கு நல்லா ஊறி. சிக்கன்லாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வத்தணும் இந்த தண்ணியெல்லாம் போய். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிடலாம். நான் இப்போ தான் இந்த ஓரிகானோ சேர்க்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு, ஒயிட் சோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாஸ்தா பிளேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு கேக் டின் இல்லைனா உங்ககிட்ட ட்ரே இருந்தால், நீங்கள் பேக் பண்ணுற ட்ரே இருந்தால் அதில் கூட எல்லாம் செட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேக் செய்த அந்த ட்ரே தான் எடுத்திருக்கேன். மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக. இப்போ நம்ம வந்து இதெல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம இந்த மசாலா அப்புறம் ஒயிட் சோஸ் ரெடி பண்ணிட்டோன்னா ஈஸியாகவே முடிஞ்சிடும் வேலை. இப்போ இந்த வந்து கேக் ட்ரை எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் மசாலா அந்த லேயர் கொடுத்துர்லாம். சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி சிக்கன் போட்டுட்டு அது மேலேயே கொஞ்சோண்டு ஒயிட் சோஸ். இது வந்து ரொம்ப நல்ல ரிச்சான ஒரு ஃபுட்டு. இதில் சீஸு, பட்டர், சிக்கன் எல்லாமே சேர்ந்துருக்கு. நம்ம வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும், நம்ம வயிறு வந்து நல்லா ஃபில் ஆயிரும். நீங்கள் டின்னர் இல்லைன்னா லஞ்ச் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கெல்லாம் கூட நம்ம இது செஞ்சு நைட்டே செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒயிட் சோஸ் போட்டாச்சு. நம்ம ஒயிட் சோஸ் போட்டுட்டு நீங்கள் இதில் நடுவில் கொஞ்சம் சீஸ் அப்பப்போ வேணால் போட்டுக்கலாம். நான் சீஸ் வந்து கடைசி லேயரில் தான் போடுதேன், கடைசி ரெண்டு லேயரில் தான் போடுதேன். இப்போ வந்து நம்ம வேக வச்செடுத்த அந்த பாஸ்தா பிளேட்ஸை வந்து இப்படி இது மேலே வச்சிடலாம். அந்த மசாலாலாம் நல்லா கவர் ஆகணும். அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி அந்த பாஸ்தா பிளேட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. மசாலாலாம் நல்லா கவர் ஆகிடுச்சு. இது மேலே இனி மறுபடியும் நம்ம சிக்கன் இந்த மசாலா போடணும். சிக்கன் மசாலா, ஒயிட் சோஸ், அப்புறம் சீஸ் வேணால் துருவின சீஸ் போட்டுக்கலாம் நீங்கள். அப்படி ஒரு 3-4 லேயர் இப்படியே நம்ம அந்த எடுக்கிற பாத்திரம் வந்து நல்லா என்னது நல்லா ஆழமாக டெப்த்தாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 4 லேயர் கூட வச்சுக்கலாம். அந்த நம்ம எடுக்கிற அந்த ட்ரே பொறுத்து எல்லாம் இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் கடைசி லேயரில் வந்து சீஸ் போட்டுருக்கேன். சீஸ் போட்டுட்டு அது மேலேயும் இன்னொரு பாஸ்தா பிளேட் வச்சுட்டு மசாலாலாம் போட்டுட்டு மறுபடியும் அந்த சிக்கன் மசாலா கடைசியில் வச்சு சீஸ் துருவன சீஸ் போட்டு பேக் பண்ண போகிறேன். கடைசி ரெண்டு லேயரில் மட்டும் நான் துருவன சீஸை சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் லசானியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம மட்டன் வச்சு கூட செய்யலாம், வெஜிடபிள் கூ வச்சு கூட செய்யலாம், பிரெட் வச்சு கூட செய்யலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதுலேயே. சிக்கன் இந்த லசானியாலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி லேயரில் வந்து நிறைய சீஸ் போடுதேனா. இப்போ சீஸ்லாம் போட்டு நம்ம எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரில்ல நம்ம அவன் வந்து ஒரு 180 டிகிரியில் தான் நான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணதுக்காக வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை பேக் பண்ணதுக்காக உள்ளே வச்சிடலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது, இப்போ பேக் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு. அதை அப்படியே உள்ளே வைக்க போகிறேன். உள்ளே வச்சுட்டு உள்ளே வச்சாச்சு. பார்த்து வைங்க, கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க எப்போவுமே. இப்போ இதை நம்ம வந்து நல்லா பேக் பண்ணிடலாம். ஒரு 30-45 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து 40-45 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க, நல்லா பேக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்ம சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. மசாலாலாம் நல்லா ரோஸ்டாக இருக்குது. நம்மளோட சிக்கன் லசானியா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி, கேக்கெலாம் கட் பண்ணதில்ல, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நல்ல லேயர் லேயராக வரும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.